ஹலோ, வணக்கம். விழுப்புரம் டு நாகப்பட்டினம் ஹைவேவோடைய அப்டேட் தான் இப்போது பார்க்க போகிறோம். போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே என்டர் ஆகிறோன்னா, கடலூர்லேருந்து அவுட்டர் ஆகிட்டு கடலூரோடைய ஓட்டியில் வெளில வந்தோன்னா இந்த ரோடு என்டர் ஆகுது. இது வந்து பைபாஸ். இது கடலூரை பைபாஸ் பண்ணி பாண்டிச்சேரி விழுப்புரம்லேருந்து வர இடத்துல நவமல் கப்பேர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் சேர்ந்து அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து விழுப்புரம் போயிடும். ஸோ விழுப்புரத்துலேருந்து வரவங்க பாண்டிக்குள்ளே வராமல் கடலூருக்குள்ளேயும் வராமல் இந்த ரோடை பிடிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா இது சிப்காட் ஏரியா. இங்கே ஃபோர் லைனோடைய ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த ரோடு எப்படி போகும்னா, கடலூர் இன்னும் கொஞ்சம் தூரத்தில், இது ஃபுல்லாகவே டபுள் லைன் தான். இது இந்த ரோடு டோல் ரோடு. கடலூர், கடலூர்லேருந்து இது சிதம்பரம், சிதம்பரத்துலேருந்து பைபாஸ், சிதம்பரத்தில் ஒரு பைபாஸ் வந்து நம்ம சீர்காழி பைபாஸ் பிடிக்கும். சீர்காழி பைபாஸில் போய் அங்கேருந்து நாகப்பட்டினத்துக்கு போகுது. நம்ம சிதம்பரத்தில் வந்து ஒரு ஓவர் ஹெட்டில் பைபாஸ் போட்டு அந்த விக்கிரவாண்டியிலேருந்து வர ரோடை வந்து போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து இப்போ எங்கன்னா, கடலூர் டு சிதம்பரம் குறிஞ்சிப்பாடிக்கு இப்போ ரைட்டில் ரோடு திரும்பும். அது திரும்புறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு ரயில்வே கேட் வரும். அந்த ரயில்வே கேட்டுக்கான வேலைகள் தான் போன தடவை நான் வீடியோ போடும்போது நடந்துருந்தது. இப்போ அந்த ரயில்வே கேட்டு கிட்டே போக போகிறோம். அந்த வேலை முடிஞ்சிடுச்சான்னு பார்க்கணும். நம்ம அந்த ரயில்வே கேட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா பிரிட்ஜுமே முடிஞ்சு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகி எல்லாமே டபுள் லைனாக இருக்கும். லேன் ரோடு நம்ம சிதம்பரத்தோடைய முட்லூர், அந்த முட்லூர்கிட்ட ஒரு டோல் வச்சுருக்காங்க. அந்த டோல் கிட்டே போய் சேரும். என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த அந்த முட்லூரையுமே பைபாஸ் பண்ணி ஒரு ரோடு லெஃப்ட் வழியாக பூந்து நம்மளுடைய அந்த சைடு வெளில வந்துடும். முட்லூரை தாண்டி பூனகிரி பைபாஸ் ரோடு ஒன்று இருக்கா, அந்த பைபாஸில் வந்து ஏறிடும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் பார்க்கல. நான் இது வரைக்கும் போன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கல. இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ரயில்வே பிரிட்ஜு முடிஞ்சிடுச்சான்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப மாதமாக நடந்துருந்தது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லிங்க்டுனால. ஆனால் இதுவுமே ஹெச்டியுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். ஏன்னா பாரத் மாலா ப்ராஜெக்டில் தான் வருது. அதனால் அதுவுமே அவங்களோட தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரயில்வே பிரிட்ஜ் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கணும். ரயில்வே பிரிட்ஜ் முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு முட்லூர் வரைக்கும் ஃப்ரீ. முட்லூர் வரைக்கும் ஃபுல் ஸ்பீடு. அவங்க என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட்டில் நம்ம போகலாம். இந்த சூப்பரான ஸ்பீடில் போயிடலாம். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது முட்லூர்லேருந்து ஒரு புது பைபாஸ், சின்ன பைபாஸ். முட்லூர் அந்த சந்தையெல்லாம் இருக்குல்ல, நிறையா கார்லாம் வந்து ஹால்ட் போடுவாங்க டீ குடிக்கிறதுக்கு. அந்த சந்தையில் வந்து ஒரு பைபாஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த பைபாஸ் வேலை ஆரம்பிச்சிருச்சான்னு பார்க்கணும். ரெண்டாவது, மூணாவது என்ன பார்க்கணும், அந்த பூனகிரி பைபாஸில் நடுவில் ஒரு பைபாஸ் ஏறுது. அது வந்து ரைட் சைடில் போய் அந்த விக்கிரவாண்டி பைபாஸில் கொண்டு போய் விடுது. ஸோ இனிமேலேருந்து நம்ம அந்த சிதம்பரம்குள்ளே கூட போக வேண்டாம். முன்னாடிலாம் சிதம்பரம் உள்ளே போகாமையே ஒரு பூனகிரிலேருந்து வர ரோட்டில் போய் ஒரு ஜங்ஷன் வந்து ரைட் எடுத்து ஏறுவோம். அதுவுமே இல்லாமல் அதுக்கும் முன்னாடி பூனகிரி பைபாஸ் ரோட்லேருந்தே ரைட் எடுத்து ஒரு பிரிட்ஜ் வழியாக கொண்டு போய் விக்கிரவாண்டி ரோட்டில் விட்டுறோம். அது என்ன ஆகிடும், சிதம்பரம் பைபாஸில் போய் சேர்ந்துடும். அந்த பைபாஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கொண்டு போய் சூப்பரான ஒரு புது பாலம் வேலை நடந்துருந்தது. நாலாவதாக அதுதான் செக் பண்ணணும். அது வந்து அந்த முதலை பாலம்லாம் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு புது பாலம் போட்டுட்ருக்காங்க. அது வந்து சீர்காழி பைபாஸ். சீர்காழி பைபாஸ்னால் டோட்டலாக இந்த தைக்கால் ஏரியாலாம் இருக்குல்ல, அது எல்லாமே பைபாஸ் பண்ணி புத்தூர் தைக்கால் எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணி கொண்டு போய் இந்த லைகா சிட்டி சீர்காழி பைபாஸ் கிட்டே கொண்டு போய் விட்டுறோம். அந்த ரோடு ஒர்க் முடிஞ்சிடுச்சான்னு பார்க்கணும். அது எனக்கு ஒரு டவுட்டு தான், முடிஞ்சிருக்குமா, அது ஓப்பன் பண்ணியிருப்பாங்களான்னு டவுட்டு தான்.
ஆனால் பிரிட்ஜு வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் போன தடவை ஒரு மாதம் முன்னாடி பார்க்கும்போது அந்த பிரிட்ஜு ஏற்றுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துருந்தது. ஸோ அந்த வேலை முடிஞ்சிடுச்சான்னு அடுத்தது பார்க்கணும். அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பைபாஸ் போட்டுட்ருந்தாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலையுமே பைபாஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் வழியாக உள்ளே போனோன்னா வைத்தீஸ்வரன் கோயில் ஜங்ஷன்லாம் தாண்டி அந்த சைடு வெளில கொண்டு விடுற மாதிரி அந்த ரோடு முடிஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும். மீதி சின்ன சின்ன பெண்ட் எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. மாயரம் போகிற ரூட்டில் சின்ன சின்ன பெண்டெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து மாயரம் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த வே டு மயிலாடுதுறை, தமிழில் பழைய பேர் மயூரம், மயில்களின் மயில்கள் ஆடும் இடம். ஸோ இது இந்த இதுதான் இந்த ரயில்வே பிரிட்ஜ். ரயில்வே பிரிட்ஜு இன்னும் ஓப்பன் செய்யவில்லை, க்ளோஸில் தான் இருக்குது. போன தடவையும் இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் அந்த பாலம்லாம் போட்டுட்டாங்க, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது கடலூர்லேருந்து சிதம்பரம் போகிற வழியில் வர ஒரே ரயில்வே பிரிட்ஜு. முன்னாடி ரயில்வே கிராசிங் கீழே போகிற மாதிரி இருந்துச்சு, இப்போது இதை போட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆனால் இன்னும் வண்டியை விடலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் மேபி சின்ன சின்ன வேலைகள் இருக்கலாம், அதை முடிச்சுட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயினானது இந்த பிரிட்ஜை பார்ப்போம். ரயில்வே கிராசிங் இடத்துல அந்த டாப்பில் போட்டாங்களான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம கேமராமேன் தான் ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. கை வலிக்குதா? இடிச்சிட்டு இடிச்சிட்டு வருதா? சரி 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 சரி. பரவாயில்ல பரவாயில்ல. இது ஃபுல்லாக க்ரீன் பெல்ட் பற்றியா? ஃபுல்லாக வயல் சைடில் ஃபுல்லாக வலை வயல் இருக்கிற இடம். சன் செட் அருமையாக இருக்குது. ரயில்வே பாலம் இன்மை தானே வரப்போகுது. இன்னும் ரயில்வே இது ஆக்சுவலாக சிப்காட்டோடைய பிரிட்ஜு. இன்னும் ரயில்வே பாலம் வரல, இன்மை தான் அங்கே ரயில்வே பாலம் வரப்போகுது. இது அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாலம். நான் மிஸ்டேக்காக இது வந்து ரயில்வே பாலம்னு நினச்சிட்டேன். இதான் இதுதான் இது சிப்காட்டோடைய அந்த டாட்டா இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் டாட்டா தெரியுதா, அந்த இடத்துக்கான இது. ஸோ சிப்காட்டு உள்ளே போகிறவங்களுக்கான பாலம் இது. உள்ளே போகிறவங்க அடி வழியாக போயிடணும், சிப்காட்டை பைபாஸ் பண்ணுறவங்க மேல் வழியாக போயிடலாம். எல்லா இடத்துலையும் பிரிட்ஜு தான், ஃபுல்லாக பிரிட்ஜு. இப்போ தான் மெயினான அந்த ரயில்வே வரப்போகுது. ஆனால் ஃபுல்லாக சிமெண்ட் ரோடாக போட்டிருக்காங்க. ஒரு 1000 மரத்தை அழிச்சிருப்பாங்க. மரத்துக்கு தான் இன்னும் வைக்கலை. இது யாராவது பார்த்தாங்கன்னா மரம் வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டா, நம்ம அந்த ரெய்னி சீசனை தாண்டிட்டோம். ரெய்னி சீசன்லேயே இவங்க ரெண்டு சைடும் மரத்தை வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா எல்லாம் தெரியும், அப்போவே வந்து மரத்தை வச்சுட்டு ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா இந்த வேலை முடிகிறதோட மரமும் சேர்ந்து வளர்ந்துருக்கோம், நம்ம இயற்கையும் நல்லா இருந்திருக்கும், இயற்கையோடு சேர்ந்துருந்த மாதிரி. மரம் ஃபுல்லாக காலி. இவர் 3 வருஷம் முன்னாடி 2021 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைனா இங்கே வரும்போது அப்படியே இந்த ரோட்லேயே எனக்கெல்லாம் ஓட்டவே பிடிக்கல. ஏன்னா 12 வருஷமாக இந்த ரோட்டில் ஓட்டி வந்துட்டுருக்கேன்னா, மாயிரம் போகிறதுக்கெலாம் 4-5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா மரத்தையும் பார்த்துட்டே போனேன், எல்லாம் வெட்டி கிடக்கு, வெள்ளி வேரோடு புடிங் புடிங் போட்டு வச்சுருக்கு. எல்லாம் எத்தனை வருஷம் மரமோ, திரும்பி அதே மாதிரி நட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சீர்காழி பைபாஸில் சூப்பராக நட்டுட்டாங்க. வெயில் மழைக்காலம் வரதுக்கு முன்னாடியே நட்டு விட்டாங்க. ஸோ அதெல்லாம் இந்நேரம் துளுத்துருக்கோம். இது இப்போ நல்லா அக்னி வரப்போகுது. இப்போ இதுக்கு மேலே இங்கே நட்டாங்கன்னா யூஸ் இருக்காது. சும்மா கடமைக்கேன்னு நட்டுட்டேன்னு கணக்காட்ட வேணால் நட்டலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி பராமரிப்பு பண்ணி அந்த மரத்தை கொஞ்சம் பிடிக்க வச்சுட்டாங்கன்னா அந்த மரம் தானாக பார்த்துக்கும். மரத்துக்கெல்லாம் நம்ம வேறு கீழே போயிடுச்சுன்னா போதும், அது தண்ணி இருக்கிற இடத்த பிடிச்சி இழுத்துரும். அதுக்கு நம்ம என்ன ஃபுல்லாலாம் ஊற்றிட்டு இருக்க முடியாது. பார்ப்போம் இந்த ரயில்வே பாலம் வருகிறதா. அங்கே ஏதோ கூட்டம் நடந்துகிட்ருக்கு. ஓ சரி சரி, ஏதோ ஒரு ஊர்வலம் பாரு. ரயில்வே பாலம் முடிச்சிட்டாங்களா பாரு. இன்னும் இல்லையா? இந்த இப்போ நம்ம அந்த சைடில் ஃபுல்லாக நட்டுருக்காங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குது. வெரி குட் வெரி குட் வெரி குட். சைடில் ஃபுல்லாக மரம் நட்டுட்டாங்க, செம்ம. இதுதான் எனக்கு ஒரு பெரிய குறையாக இருந்தது.
இந்த ரோடு போடுறதெல்லாம் பெருசு. ஆ, இந்த சைடு ஃபுல்லாக மரம் நட்டுட்டாங்க, எல்லாமே ஹைட்டு ஹைட்டான மரம், ஓரளவு பச்சை காயாமல் இருக்குது. வெரி குட். அந்த மரம்லாம் வந்துடுச்சுன்னா திருப்பி பழைய மாதிரியே அந்த ரோடு வந்துடும். ஏன்னா இந்த ரோடில், இந்த ரோடில் ட்ராவல் பண்ணுறதே அவ்வளோ அருமையாக இருக்கும், ஃபுல்லாக மரங்களாக இருக்கும். வெரி குட், வெரி குட். 10 அடிக்கு ஒரு மரம் நட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரூல்ஸ் வந்து ஒரு மரம் வெட்டினா அதுக்கு வந்து 10 மரம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி விடுறாங்களா இப்போது ரோடு? க்ளோஸ்டாக விடுறாங்களா? அங்கே க்ளோஸ்டு தான், இப்படி போகாதில்ல, அங்கே க்ளோஸ்டாக தான் இருக்குது சார்.